நாம் பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறோம். உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டுக்கு பயணம் செய்வதென்பது நாம் அனைவரின் கனவாக இருக்கிறது. புண்ணிய பூமி இதுதான் இஸ்ரேல் நாடு. இந்த மிகச்சிறிய நாட்டுக்கு வடக்கு பகுதியிலே லெபனான் நாடும் சிரியாவும் இருக்கிறது. தெற்கே செங்கடல், மேற்கே மத்திய தரைக்கடல், கிழக்கே ஜோர்டான் நாடுமாக இந்த நாட்டின் எல்லைகளாக உள்ளன. 360 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுதான் இந்த மிகச்சிறிய இஸ்ரேல் நாடு. உலகில் ஒரு கடவுள் கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் யூதர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 3 சமயங்களைச் சேர்ந்தவர்களும் இதை புண்ணிய பூமியாக கருதுகிறார்கள். கடவுள் தங்களுக்கு இந்த நாட்டை வாக்களித்தார் என்ற காரணத்தினால் யூதர்களும், மீட்பர் இயேசு இந்த நாட்டில் பிறந்தார் என்பதனால் கிறிஸ்தவரும், முகமது நபி பரலோகத்திற்கு இங்கிருந்து சென்றார் என்பதனால் இஸ்லாமியரும் இந்த நாட்டை புண்ணிய பூமியாக நினைக்கிறார்கள். உலகில் பாவம், சாவு என்பதெல்லாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய யதார்த்தங்கள். இதிலிருந்து நாம் விடுபட கடவுளே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த திட்டத்தை நாம் பைபிளிலே காண்கிறோம். இந்த திட்டத்தை மீட்பின் திட்டம் என்று சொல்லலாம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் ஆபிரகாம் என்பவரை தேர்ந்து கொண்டார். ஆபிரகாம் என்பவர் யார்? இதோ நாம் பார்க்கின்ற இந்த மெசபட்டோமியா நாட்டைச் சேர்ந்தவர். இது இன்றைய ஈராக் நாடாகும். இயேசு பிறப்பதற்கு சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பு மெசபட்டோமியாவில் ஊர் என்கிற கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு சொந்தமாக ஒரு நாட்டையும் ஒரு இனத்தையும் கொடுப்பதாக கடவுள் வாக்களித்தார். இதை நாம் விவிலியத்தில் தொடக்க நூலில் 12 அதிகாரத்தில் படிக்கிறோம். தன் ஊரை விட்டு தனது ஆட்டு மந்தைகளோடு புறப்பட்ட ஆபிரகாம் விளைச்சல் உள்ள ஆறுகள் வழியாக பயணம் செய்தார். மெசபட்டோமியாவிலிருந்து சீரியா ஆறுகள் வழியாக கானான் நாட்டில் உள்ள யோர்தான் நதிக்கு சென்றார். கானான் நாடு, இங்கு பூர்வீகமாக கானானியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் இது கானான் நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்த நாட்டைத்தான் கடவுள் தனக்கு வாக்களித்ததாக ஆபிரகாம் நம்பினார். ஆனால் அங்கே சென்றவுடனே தன்னுடைய நாடாக மாற்றிக்கொள்ள அவரால் முடியவில்லை. அந்த நாட்டின் கீழ்ப்பகுதியில் எபிரோன் என்ற இடம் இருந்தது. இதோ நாம் பார்க்கிற இந்த இடம்தான் அந்த ஊர். அந்த ஊரில் மாம்பிரே என்ற பள்ளத்தாக்கை விலை கொடுத்து வாங்கினார் ஆபிரகாம். தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக பக்கத்தில் இருந்த எகிப்து நாட்டிற்கு சென்றார் ஆபிரகாம். அங்கே நைல் நதி பள்ளத்தாக்கில் ஆடு மேய்ப்பது அவரது வழக்கம். அதன் பிறகு அவருடைய பிள்ளை ஈசாக்கும், அவருடைய பிள்ளை யாக்கோபும், அவருடைய பிள்ளைகளும் அங்கே ஆடு மேய்த்து வந்தார்கள். ஆனால் நாளடைவில் யாக்கோபின் பிள்ளைகள் எகிப்தில் அடிமைகளாகவே தங்கிவிட்டார்கள். இது எகிப்து நாடு. எகிப்து நாடு வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது. இங்குள்ள பிரமிடுகளை பாருங்கள். இது உலக புகழ் பெற்றது. இயேசு பிறப்பதற்கு சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பே அரசர்களுடைய கல்லறைகளாக இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டன. இங்கு நாம் பார்க்கிற பிரமிடுகள் கெய்ரோ நகரின் அருகே ஹீசா என்ற பகுதியில் இருக்கின்றன. இந்த எகிப்தின் இன்னொரு முக்கிய சிறப்புத்தான் நைல் நதி. இது ஒரு ஜீவ நதி. ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதியில் விக்டோரியா என்கிற ஏரியில் தொடங்குகிறது இந்த நதி. வடக்கு நோக்கி
சுமார் 4000 கிலோமீட்டர் பாய்ந்து கடைசியாக மத்திய தரைக்கடலை அடைகிறது. இது எகிப்து நாட்டிற்கு உயிர் நாடியாக உள்ளது. நைல் நதி மத்திய தரைக்கடலுக்கு வருகிற பகுதியில்தான் அலெக்சாந்திரியா என்கிற அழகிய நகரம் உள்ளது. முற்காலத்தில் இங்கே கிரேக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நீண்ட கடற்கரை நகரம் இது. மகா அலெக்சாண்டர் இந்த நகரை கட்டினார். இந்த நகரம் இப்போது எகிப்து நாட்டுக்கு சொந்தமாயிருக்கிறார். எகிப்து நாட்டின் தலைநகரம் கெய்ரோ. முக்காலத்தில் இது ராம்சேஸ் நகரம் என்று அழைக்கப்பட்டது. பார்வோன் மன்னன் இங்கேதான் வாழ்ந்தான். இங்குள்ள இந்த நைல் நதியில்தான் எகிப்திய இளவரசி யூத இனத்தைச் சேர்ந்த மோசே என்ற குழந்தையை கண்டுபிடித்தாள். எகிப்திய இளவரசன் போல் வாழ்ந்தார் மோசே. எகிப்தியன் ஒருவன் யூதன் ஒருவனை கொன்றுவிட்டான். அதை கண்ட மோசே அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டார். அதனால் பார்வோன் அரசனுக்கு பயந்து சீனாய் பாலைவனம் பக்கம் ஓடிவிட்டார் மோசே. எகிப்தில் அடிமைகளாயிருந்த யூத மக்களை விடுவிக்க இந்த மோசே என்பவரைத்தான் கடவுள் அழைத்தார். இந்த எகிப்தில் இன்னொரு முக்கியமான இடம்தான் இந்த திருக்குடும்ப கோவில். குழந்தை இயேசுவை அன்னை மரியாவும் யோசேப்பும் எகிப்துக்கு கொண்டு வந்தனர். அந்த திருக்குடும்பம் வாழ்ந்த இடம்தான் இந்த கோவில். இன்று எகிப்திய ரீதி திருச்சபைக்கு சொந்தமான கோவிலாக இது இருக்கிறது. இன்று எகிப்தில் 70% மக்கள் இஸ்லாமியர், மற்ற 30% மக்கள் கிறிஸ்தவர்கள். இப்பொழுது நாம் சீனாய் மலைக்கு பயணம் செய்கிறோம். எகிப்தின் தலைநகரான இந்த கெய்ரோ நகரத்திலிருந்து 440 கிலோமீட்டர் பாலைவனத்தில் பயணம் செய்தால் சீனாய் மலையை அடையலாம். பேருந்தில் செல்ல சுமார் 6 முதல் 8 மணி நேரம் ஆகிறது. கெய்ரோவிலிருந்து சீனாய் பாலைவனத்தில் சுமார் 3 மணி நேரம் பயணம் செய்தால் செங்கடல் வருகிறது. இதோ அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இதுதான் அந்த செங்கடல். கடவுளுடைய கிருபையால் இஸ்ரவேல் மக்களை இங்கேதான் கடக்க வைத்தார் மோசே. ஆனால் இன்று சூயஸ் கால்வாய் கட்டிவிட்டார்கள். இதோ இப்போது செங்கடலை பார்க்கிறோம். இது சிவப்பு நிறமா? இல்லை, இதன் பக்கத்தில் உள்ள சீனாய் பாலைவன சிறு குன்றுகள் சிவப்பு நிறமாக இருக்கிறது. மழை பெய்யும் போது அந்த மழை நீர் செந்நீராக கடலில் கலக்கிறது. அதனால் கடலின் ஓரம் சிவப்பாக காணப்படும். இதனால் மக்கள் இக்கடலை செங்கடல் என்று அழைக்கிறார்கள். தொடர்ந்து பாலைவனத்திலே நாம் பயணம் செய்கிறோம். இப்போது நாம் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்தில் நுழைந்துவிட்டோம். இஸ்ரவேல் மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வாடிய போது மாசா மெரிபா என்ற இடத்தில் அவர்களுக்கு கடவுள் தண்ணீர் கொடுத்தார் என்பதை விடுதலை பயணம் என்ற புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்திற்குத்தான் இப்போது நாம் போகிறோம். தண்ணீர் இல்லாத போது செங்கடல் அருகே உள்ள இந்த பாலைவனத்தில் மக்கள் கிணறு தோண்டினார்கள். ஆனால் தென்பட்டதோ பாறைதான். கடவுளுடைய ஆற்றலால் மோசே அந்த பாறையை அடிக்க தண்ணீர் பீரிட்டு வந்தது. கடவுள் செய்த புதுமை இது. இப்போது நாம் சீனாய் மலையை நோக்கி போகிறோம். சீனாய் மலையில் முக்கியமாக 2 இடங்களை பார்க்கப் போகிறோம். இதோ இப்போது நாம் பார்ப்பது கத்ரினா மடம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8700 அடி உயரத்தில் இருக்கிற சீனாய் மலையை நோக்கி பாலைவனத்தில் முன்னேறி பயணம் செய்தால் இந்த கத்ரினா மடத்திற்கு வந்து சேருவோம். கத்ரினா என்ற
எகிப்திய கிறிஸ்தவ பெண் கிபி 250 கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்த மலையை தரிசிக்க வந்தாள். மோசே மலை என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியின் உயரமான மலைக்கு ஏறிச் சென்றாள். கத்திரினா மடம் இருக்கிற அடிவாரத்திலிருந்து சுமார் 4500 அடி ஏறிச் சென்றால் இந்த மலை உச்சியை அடையலாம். இங்கேதான் கத்திரினா உயிர் துறந்தாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு மோசே மலையை தேடி எகிப்தின் தலைநகரான கெய்ரோவிலிருந்து வந்த சில ஆண் துறவிகள் இந்த பகுதியிலே உறங்கும் போது கத்திரினாவின் மண்டை ஓட்டை காட்சியில் கண்டார்கள். அது கடவுளின் மலை என்று அழைக்கப்படுகிற ஓரேப் மலை அல்லது சீனாய் மலை. அந்த மலை உச்சியில் அந்த மண்டை ஓட்டை பார்த்தார்கள். அதனால் அவர்கள் காட்சி கண்ட இந்த பகுதியில் கத்திரினாவின் பெயரில் ஒரு துறவியர் மடத்தை கட்டினார்கள். அதைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம். இந்த மடத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கே மோசேவுக்கு கடவுள் எரியும் முட்செடியிலே காட்சி கொடுத்த இடமும் உள்ளது. இந்த முட்புதரை பாருங்கள், இன்றைக்கு கூட பசுமையாக இருக்கிறது. இந்த மடத்தில் 3000 மேற்பட்ட பழங்கால விவிலிய பிரதிகள் இருக்கிறது. இந்த மடத்திற்கு நெப்போலியன், திருத்தந்தை பெரிய கிரகோரியார் போன்றவர்களும் வந்து சென்றிருக்கிறார்கள். நாம் இப்போது 10 கட்டளை மலைக்கு செல்கிறோம். சீனாய் மலைகளிலே மிக உயரமானது இது. கத்ரினா மடத்திலிருந்து மலைப்பகுதியிலே சுமார் 4 கிலோமீட்டர் உள்ள பாதையிலே ஏறி செல்ல வேண்டும். நடக்க முடியாத சில பேர் ஒட்டகத்தில் கூட செல்லலாம். இந்த மலை உச்சியில் இருக்கின்ற சிற்றாலயத்தை பாருங்கள். இங்கேதான் கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். கத்ரினா மடத்திலிருந்து நாம் மீண்டும் பாலைவன பகுதியில் பயணம் செய்கிறோம். மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி நம்முடைய பயணம் தொடர்கிறது. செங்கடலின் கிழக்கு பகுதியான எய்லாத் வளைகுடா பகுதிக்கு வருகிறோம். வடக்கு திசை நோக்கி பயணம் சென்றால் தாபா என்கிற எகிப்து நாட்டின் எல்லை வருகிறது. இந்த எல்லையை கடந்தால் எய்லாத் என்கிற இஸ்ராயல் நாட்டின் எல்லை இருக்கிறது. இந்த எய்லாத் நகரத்திலிருந்து இஸ்ராயல், ஜோர்டான், சவுதி அரேபியா, எகிப்து என்கிற 4 நாடுகளையும் பார்க்கலாம். இங்கிருந்து சுமார் 6 மணி நேரம் பயணம் செய்தால் இஸ்ராயல் நாட்டின் தலைநகரான எருசலேமை நாம் சென்றடையலாம். இஸ்ராயல் நாடு, இது கனானியர்கள் வாழ்ந்ததால் கானான் நாடு என்றும், பெலிஸ்தியர்கள் வாழ்ந்ததால் பாலஸ்தீனா என்றும், இஸ்ராயல் மக்கள் குடியேறி வாழ்ந்ததால் இதற்கு இஸ்ராயல் என்றும் பல பெயர்கள் இருக்கிறது. கிபி 70 யூத புரட்சி நடந்தது. ரோமை அரசு இந்த புரட்சியை முறியடித்த போது யூதர்கள் உலகெங்கும் சிதறி ஓடிப்போனார்கள். அதனால் இந்த நாட்டில் சிரியா, ஜோர்டன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து வந்த அரேபியர்கள் குடியேறத் தொடங்கினார்கள். பிற்காலத்தில் இவர்களில் பெரும்பாலோர் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். 1945 யூதர்களின் இஸ்ராயல் நாடு மீண்டும் உருவானது. அதனால் இங்கிருந்த அரேபிய இன மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். அதனால் குடியுரிமையோ அரசுரிமையோ இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களில் பெரும்பாலோர் இஸ்லாமியர்கள். வெகு சொற்ப பேர்தான் கிறிஸ்தவர்கள். இதனால் இந்த நாட்டில் யூத இன மக்களுக்கும் அரேபிய இனத்தவருக்கும் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இன வேறுபாடு, மத வேறுபாடு என்று பல காரணங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கும் வழக்கத்தில் உள்ள காசு ஷெக்கல் என்பதாகும். ஆனால்
அமெரிக்க டாலரும் ஐரோப்பிய யூரோவும் இங்கே தாராளமாக புழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாட்டில் மத்திய தரைக்கடல் தட்பவெப்ப நிலையே இருக்கிறது. அதனால் பகலில் அதிக வெயில் இருக்கும், ஆனால் வேர்க்காது. மாலையானதும் குளிர் ஆரம்பித்துவிடும். நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை கடும் குளிர் இருக்கும். இப்பொழுது நாம் எருசலேமிலிருந்து இயேசு பிறந்த ஊரான பெத்லஹேமுக்கு செல்கிறோம். எபிரேயத்தில் பெத்லஹேம் என்றால் அப்ப வீடு என்று பெயர். எருசலேமிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தெற்கே இந்த ஊர் உள்ளது. இந்த ஊரில்தான் ரூத்தும் அவருடைய கணவர் போவாசும் வாழ்ந்தார்கள். தாவீது பிறந்த ஊரும் இதுதான். இந்த ஊரில் நாம் இப்போது பார்ப்பது இயேசு பிறந்த பேராலயம். இந்த பேராலயத்தின் முகப்பை பாருங்கள். 4 அடியே உயரமான வாசல் மட்டுமே இருக்கிறது. சிலுவைப்போர் காலத்தில் கிபி 1199 இங்குள்ள பேராலயத்தை புதுப்பித்தார்கள். இறைமகன் இயேசு பிறந்த இடத்தை தரிசிக்க யார் வந்தாலும் தலை குனிந்துதான் இந்த கோவிலுக்குள் வர வேண்டும் என்பதாலும், அந்த காலத்தில் இஸ்லாமிய போர் வீரர்கள் இந்த கோவிலுக்குள் குதிரை மீது இருந்தபடியே நேராக நுழைந்து புனிதத்தை கெடுத்ததாலும் இந்த கோவிலின் முகப்பு 4 அடிகள் மட்டுமே வைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் இயேசு பிறந்த இடத்திற்கு போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் பொன்னாலான நட்சத்திரம். இது தாவீதின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த இடம் கிரேக்க ரீதி கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமாயிருக்கிறது. இந்த கோவிலில் 3 கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு சொந்தமான பகுதிகள் இருக்கிறது. இயேசு பிறந்த இந்த இடம் கிரேக்க ரீதி கிறிஸ்தவர்களுக்கும், இதற்கு மேல் உள்ள பெரிய பீடப்பகுதி அர்மீனிய கிறிஸ்தவர்களுக்கும், மற்ற பகுதிகள் லத்தீன் ரீதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான இந்த குகையில்தான் புனித எரோனிமுஸ் என்பவர் கிபி 325 எபிரேயம், கிரேக்கம் என்ற மூல மொழிகளிலிருந்து லத்தீன் மொழியில் விவிலியத்தை முதன் முதலில் மொழிபெயர்த்தார். இதை உல்காத்தா என்று திருச்சபை அழைக்கிறது. இப்போது நாம் இந்த கோவிலிலிருந்து பால்குகை கோவிலுக்கு பயணம் செய்கிறோம். குழந்தை இயேசுவை தொலைக்க ஏரோது தேடினான். அப்போது அன்னை மரியாள் குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்து செல்லும்போது இந்த குகையிலே குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள். அதில் ஒரு சொட்டு பால் கீழே விழுந்தது. அதனால் இந்த குகை முழுவதும் பால் நிறமாக மாறிப்போனது. இந்த குகையில் பாறை பால் நிறமாக இன்றைக்கும் இருப்பதை பாருங்கள். கிபி 1870 இந்த கோவில் கட்டப்பட்டது. பிரான்சிஸ்கு சபை துறவிகள் இதை கண்காணிக்கிறார்கள். இந்த பால் குகை மண்ணை பக்தியாய் பாலில் கலந்து குடிப்பவர்களுக்கு பல புதுமைகள் நடப்பதை நாடே அறியும். இங்கிருந்து நாம் இடையர்கள் நிலத்துக்கு போகிறோம். இயேசு பிறந்த பேராலயத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கிற இந்த குகையில்தான் இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி நற்செய்தியை அறிவித்தார். கிபி 4 முதலே இந்த கோவில் உள்ளது. இந்த ஊரிலும் சரி, பெத்லஹேமிலும் அதிகமாக அரேபிய இன மக்கள் வாழ்கிறார்கள். அதனால் பெத்லஹேம், எரிகோ போன்ற நகரங்களை அரேபிய இன மக்களின், அதாவது இன்று பாலஸ்தீனர்கள் என்று அழைக்கப்படும் மக்கள் நிர்வாகத்திற்கு இஸ்ரேல் அரசு விட்டிருக்கின்றது.
அதனால் இவர்களை கட்டுப்படுத்த இஸ்ராயல் அரசு 2006 முதல் பெத்லஹேம் நகரைச் சுற்றி 12 மீட்டர் உயரமுள்ள காங்கிரீட் சுவரை கட்டியிருக்கிறதை இப்போது நாம் பார்க்கிறோம். நாம் பெத்லஹேமிலிருந்து பாலஸ்தீன் நாட்டின் வடக்கு பகுதிக்கு செல்கிறோம். இது கலிலேயா பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. பாலஸ்தீன் நாட்டை பொதுவாக 3 பகுதிகளாக பார்க்கலாம். வடக்கே கலிலேயா, மத்திய பகுதி சமாரியா, கீழ்ப்பகுதி யூதேயா. சமாரிய பகுதியில் அதிகமாக பாலஸ்தீன அரேபியர்கள் குடிவாழ்கிறார்கள். அதனால் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள எருசலேமிலிருந்து நாசரேத்தூருக்கு சமாரியா வழியாக போனால் சுமார் 75 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும். ஆனால் பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதும் பகைமை இருப்பதால் யூதர்களும் திருப்பயணிகளும் சமாரிய வழியை பயன்படுத்துவதில்லை. யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக செல்வதுதான் வழக்கமாகிவிட்டது. இப்போது நாம் பாலஸ்தீன நாட்டின் வடமேற்கு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மத்திய தரைக்கடல் கரையில் உள்ள கைப்பா நகரம். இது ஒரு துறைமுக பட்டினம். கடல் மட்டத்திலிருந்து 1600 உயரத்தில் இருக்கிற கார்மேல் மலைப்பகுதியை ஒட்டியுள்ளது இந்த நகரம். இந்த மலையில்தான் எலியா இறைவாக்கினர் ஆக்காபு மன்னன் காலத்தில் யாவேதான் உண்மை கடவுள் என்று நிரூபித்தார். இந்த மலையில்தான் மத்திய கால கிறிஸ்தவ போதகர்கள் இஸ்லாமியரின் கொடுமையிலிருந்து கிறிஸ்தவர்களை காப்பாற்ற தேவதாயை வேண்டிக் கொண்டார்கள். தேவதாயும் அருள் கூர்ந்தார். அதனால் கார்மேல் அன்னை பக்தி துவங்கியது. இந்த மலையில் இப்போது நாம் பார்ப்பது அந்த கார்மேல் மாதா கோவில். இந்த கோவிலுக்கு சற்று கீழே இறங்கி வந்தால் தொங்கும் தோட்டம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாகாய் சமயத்தை சார்ந்தவர்களுடைய கோவிலை இந்த தோட்டம் அழகு செய்வதையும் நாம் பார்க்கிறோம். இந்த கைப்பா நகரம்தான் இஸ்ரேல் நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம். ஐரோப்பா மற்றும் கிரேக்க நாடுகளிலிருந்து வருகிற கப்பல்கள் எல்லாம் இங்குதான் வருகின்றன. இப்போது நாம் கார்மேல் மலைப்பகுதியிலிருந்து சற்றே தென்கிழக்காக பயணம் செய்து நாசிரேத்து ஊரை அடைகிறோம். நாசிரேத்தூர் கலிலேயா பகுதியில் உள்ளது. எருசலேமிலிருந்து யூதேயா பாலைவனம் வழியாக 35 கிலோமீட்டர் பயணமாகி எரிகோ பகுதியை அடைகிறோம். அங்கிருந்து யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக வடக்கு நோக்கி சுமார் 80 கிலோமீட்டர் சென்றால் நாசிரேத்தூரை அடையலாம். புண்ணிய பூமியின் இந்த வடக்கு பகுதி, அதாவது கலிலேயா, மிகவும் வளமானது. யோர்தான் நதி இங்கிருந்து புறப்படுவதாலும் கலிலேயா கடல் இங்கு இருப்பதாலும் இந்த வளமான பகுதியில் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1230 உயரமாக உள்ள ஒரு மலையில்தான் நாசிரேத்தூர் அமைந்துள்ளது. இயேசு வாழ்ந்த நாசிரேத்தூரில் தற்போது யூதர்களை விட அரேபிய இன இஸ்லாமியர்கள்தான் அதிகமாக வாழ்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான திருத்தலம் மங்கள வார்த்தை பேராலயம். இது நாசிரேத்தூரில் இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கிற இந்த பேராலயம்தான் கப்ரியல் தூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இடம். தற்போதுள்ள இந்த பேராலயம் இரட்டை கோவில்களாக இருப்பதை நாம் இப்போது பார்க்கிறோம். இது பிரான்சிஸ்கு சபை துறவிகளால்
தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைதான் வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சியளித்த இடம். இந்த பேராலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த பேராலயத்தைச் சுற்றியுள்ள உட்புற சுவர்களிலும் வெளியிலுள்ள சுற்றுச்சுவர்களிலும் உலகத்திலுள்ள அனைத்து மாதாவின் உருவங்கள் பல்வேறு வண்ணங்களால் அழகுற காட்சியளிக்கின்றன. 2007 மே மாதத்தில் நமது தமிழ் மக்களால் இங்கு அன்னை வேளாங்கண்ணியின் சிறுவமும் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாம் இப்போது பார்க்கப் போகிற கோவில் யோசேப்பின் தொழில் கூடம். புனித யோசேப்புடைய தச்சுப்பட்டறை இருந்த இடத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கேதான் திருக்குடும்பம் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு இருக்கிற மாதாவின் திருவுருவத்தை பார்த்தால் பயணம் செய்வது போல் தோன்றுகிறது. அதனால்தான் இந்த திருவுருவத்தை நாசரேத்துள் இருக்கும் பயணமாதா என்று கூறுகிறார்கள். இங்கிருந்து வடக்கு திசை நோக்கி சுமார் 500 மீட்டர் தூரம் நடந்து சென்று அன்னை மரியாவுடைய கிணற்றை பார்க்கிறோம். இந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு கோவில் இருப்பதை பார்க்கிறோம். மாதா இந்த கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இங்கே ஒரு நீரூற்று இருப்பதையும் பார்க்கலாம். இந்த கோவில் கிரேக்க ரீதி கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமாயிருக்கிறது. நாசிரேத்தூரை விட்டு சுமார் 8 கிலோமீட்டர் வடகிழக்காக சென்று கானா ஊரை அடைகிறோம். இந்த ஊரில் நடந்த ஒரு திருமணத்தில் தான் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். அதன் நினைவாக கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். அந்த காலத்து திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் ஜாடிகளை நினைவுபடுத்தும் வகையில் இந்த கோவிலில் 6 கற்ஜாடிகள் இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் காலத்து உண்மையான அந்த தொட்டிகள் தற்போது ஜெர்மன் நாட்டில் உள்ள கொலோன் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் திருப்பயணிகள் தங்கள் திருமணத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அதற்கான சான்றிதழை இந்த கோவிலின் பங்கு தந்தை அளிக்கிறார். இயேசுவின் புதுமையை நினைவுபடுத்தும் வகையில் இந்த ஊரில் நிறைய திராட்சை ரசம் விற்கும் கடைகளை பார்க்கிறோம். திருப்பயணிகள் பெரும்பாலும் இங்கே கானாவூர் திராட்சை ரசத்தை வாங்கிச் செல்வது வழக்கம். கானாவூரிலிருந்து நமது பயணம் கஃபர்நாகும் நோக்கிச் செல்கிறது. கலிலேயா பகுதியில் மிக பெரும் பழமை வாய்ந்த மீனவ பகுதி இது. சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் போன்ற திருத்தூதர்கள் வாழ்ந்த ஊர் இது. இங்கே இயேசு சிறுவயது முதல் பலமுறை வந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். இங்குள்ள ஜபக்குடம் இன்று பாழடைந்த நிலையில் இருப்பதை பாருங்கள். இங்கே இயேசு பல முறை போதித்திருக்கிறார். இந்த பகுதியில் இயேசு பல புதுமைகளையும் செய்திருக்கிறார். இப்போது நாம் பார்ப்பது பேதுருவின் வீடு. இங்கேதான் இயேசு பேதுருவின் மாமியாரை குணமாக்கினார். இப்போது நாம் பார்க்கிற அழகிய நவீன கோவில் அவருடைய வீட்டிற்கு மேல் கட்டப்பட்டது. 1989 நமது தமிழக கர்தினால் மேதகு லூர்துசாமி ஆண்டகை அவர்கள் இக்கோவிலை புனிதம் செய்து திறந்து வைத்தார்கள். இங்கிருந்து இயேசு அப்பங்களை பலுகச் செய்த தாப்கா என்ற இடத்திற்கு செல்கிறோம். தாப்கா என்பது ஒரு அரேபிய சொல். 5 நீரூற்றுகளின் பகுதி என்று இதற்கு பொருள். தற்போது ஒரு நீரூற்று மட்டுமே இருக்கிறது. பொதுவாக பாலஸ்தீன் நாட்டில் இருக்கிற திருத்தலங்களை இத்தாலிய நாட்டைச் சார்ந்த பிரான்சிஸ்கு சபை துறவிகள் கண்காணிக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிலை ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் கண்காணிக்கிறார்கள். இந்த கோவிலின் நடுவில் ஒரு பாறை இருப்பதை பார்க்கிறோம். இந்த பாறை மீதுதான் இயேசு
அப்பங்களையும் மீனையும் பலுகச் செய்தார். இந்த கோவிலை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்தால் உயிர்த்த ஆண்டவர் பேதுருவுக்கு காட்சியளித்த கோவில் இருக்கிறது. நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை பார்த்து இயேசு மூன்று முறை கேட்டார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த புண்ணிய இடம் இதுதான். இந்த கோவிலில் உள்ள பீடத்தின் நடுவில் இருக்கிற பாறையில்தான் இயேசு உட்கார்ந்து மீனை சுட்டு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அதனால் இந்த கோவில் மென்சா கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உணவு மேசை என்பது பொருள். என் ஆடுகளை மேய் என்று பேதுருவை பார்த்து இயேசு சொன்னதை இப்போது நாம் பார்க்கிற சுரூபம் நினைவுபடுத்துகிறது. இப்போது நாம் பார்ப்பது மலைப்பொழிவு கோவில். கலிலேயா கடலின் வடக்கு பகுதியில் இந்த கோவில் இருக்கிறது. இத்தாலிய கலை அம்சத்தோடு கலிலேயா ஏரிச்சரிவில் கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். இந்த கோவிலின் சுவர்கள் 8 பாகங்களை கொண்டது. ஒவ்வொரு பாகத்திலும் மலைப்பொழிவின் ஒரு பகுதி பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் கலிலேயா கடலில் படகிலே பயணம் செய்கிறோம். இது சுத்தமான தண்ணீர். பாலஸ்தீன் போன்ற மிகச்சிறிய நாட்டில் 20 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த நீர்ப்பரப்பு இருக்கிறதுனால் இதை மக்கள் கடல் என்றே அழைக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஏரி. கலிலேயா கடல், திபேரிய கடல், கெனசரத் ஏரி, கபர்நாகும் ஏரி என்று இதற்கு புதிய ஏற்பாட்டில் பல பெயர்கள் இருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இங்குதான் மீன் பிடித்தார்கள். இயேசுவும் அவர்களை இங்குதான் முதன் முதலில் அழைத்தார். இயேசு கடல் மீது நடந்தார் என்று நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அந்த கடல்தான் இந்த ஏரி. இஸ்ரேல் நாட்டுக்கு தண்ணீர் தருவதும் இந்த ஏரிதான். எவ்வளவு அருமையாக நீல நிறத்தில் இருப்பதை பாருங்கள். நடுப்பகுதியில் ஏறக்குறைய 30 அடிக்கு மேல் ஆழம் உண்டு. இங்கே நிறைய மீன்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏரிக்கு இவ்வளவு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். இஸ்ரேல் நாட்டின் வடக்கு எல்லையில் லெபனான் நாட்டு மலை இருக்கிறது. இதை ஹெர்மோன் மலை என்றும் சொல்லுகிறார்கள். அந்த மலை மேல் பனிக்கட்டிகள் இருக்கிறது. இந்த பனிக்கட்டிகள் உருகி மலை அடிவாரத்திலிருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு தெற்கு நோக்கி பாய்கிறது. முக்கியமாக 3 பெரிய நீரூற்றுகள் உள்ளன. இதில் பனியாஸ் என்பதுதான் பெரிய நீரூற்று. இந்த நீரூற்றுகளிலெல்லாம் குலே என்ற சிறிய ஏரியில் ஒன்று சேர்ந்து ஆறாக புறப்பட்டு தெற்கு நோக்கி பாய்கிறது. அதுதான் யோர்தான் நதியின் பிறப்பிடம். அங்கிருந்து புறப்பட்டு கடல் மட்டத்தை விட 680 அடி தாழ்ந்து இருக்கிற கலிலேயா கடலில் கலக்கிறது. கலிலேயா கடலிலிருந்து மீண்டும் வெளியாகி சுமார் 110 கிலோமீட்டர் தூரம் தெற்கு நோக்கி பாய்ந்து சாக்கடலிலே சங்கமிக்கிறது. கலிலேயா கடலிலிருந்து யோர்தான் நதி புறப்பட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் யார்தனித் என்ற இடம் இருக்கிறது. யோர்தான் நதியின் இந்த இடத்தில்தான் இயேசு திருமுழுக்கு பெற்றார். இந்த இடத்திற்கு பயணிகள் எல்லோரும் வந்து போவதை நாம் இப்போது பார்க்கிறோம். நாம் இப்போது தாபோர் மலைக்கு போகிறோம். இயேசு உயர்ந்ததோர் மலையில் தோற்றம் மாறினார் என்று நற்செய்தி நூல்கள் கூறுகின்றன.
கலிலேயா பகுதியில் உள்ள மலைகளில் தாபோர் மலை மட்டுமே மிக உயரமானது. அதனால் இந்த மலையில்தான் இயேசு தோற்றம் மாறினார் என்பது உண்மை. மலையடிவாரத்திலிருந்து சுமார் 590 மீட்டர் உயரம் உள்ளது இந்த மலை. ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலை இந்த மலை உச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த மலையில் அழகியதொரு கோவிலை பார்க்கிறோம். 1924 இந்த பேராலயம் கட்டப்பட்டது. இங்கிருந்து புறப்பட்டு யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக தெற்கு நோக்கி பயணம் செய்கிறோம். தாபோர் மலையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் பயணம் செய்து எரிகோ நகருக்கு வருகிறோம். இந்த எரிகோ நகரம்தான் உலகத்திலேயே மிக பழமையான ஊர் என்று சொல்கிறார்கள். இயற்கையான நீருற்று இங்கே நிறைய இருக்கிறது. இந்த ஊர் வழியாகத்தான் இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாடான இந்த பாலஸ்தீன் நாட்டிற்குள் நுழைந்தார்கள். யோசுவாவின் காலத்தில்தான் இது நடந்தேறியது. இறைவாக்கினர் எலிசா உப்பை தெளித்து தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றியது கூட இந்த ஊரில்தான். இந்த ஊரில்தான் பிறவியிலேயே பார்வையற்றவருக்கு இயேசு பார்வையும் கொடுத்தார். இந்த ஊர் பழங்களுக்கு புகழ் பெற்றது. இந்த ஊரில் 2 முக்கியமான இடங்களை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இதுதான் சோதனை மலை. அதாவது இயேசு திருமுழுக்கு வாங்கின பிற்பாடு 3 முறை சோதிக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அந்த 3 சோதனைகளில் ஒன்று இப்போது நாம் பார்க்கிற இந்த மலைமேல்தான் நடந்தது. அதனால்தான் இது சோதனை மலை என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. எரிகோ நகரில் இருக்கிற இந்த மரம் ஒரு காட்டு அத்தி மரம். இயேசுவை காண சக்கேயு ஏறிய மரம் இதுதான். அந்த காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக இன்றைக்கும் இந்த மரம் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. நாம் எரிகோவை விட்டு சாக்கடல் பகுதிக்கு போகிறோம். இதுதான் சாக்கடல். இதை உப்பு கடல் என்றும் அராபா கடல் என்றும் பழைய ஏற்பாடு கூறுகிறது. இது வற்றாத ஒரு ஏரி என்று கூட சொல்லலாம். சுமார் 70 கிலோமீட்டர் நீளமும் 30 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய நீர்பரப்பு இந்த ஏரி. அதனால் இதை கடல் என்று கூறுவது வழக்கமாகிவிட்டது. யோர்தான் நதி கலிலேயா கடலிலிருந்து புறப்பட்டு யூதேயா பாலைவனப் பகுதி வழியாக பாய்கிறது. தண்ணீர் தெற்கே வர வர யூதேயா பாலைவனப் பகுதியில் உள்ள தாது பொருட்களால் பாதிக்கப்பட்டு அதனுடைய உப்பு அளவு மிக அதிகமாகிறது. அதனால் இந்த சாக்கடலில் வந்து அது கலக்கும் போது உப்பு நீராக மாறுகிறது. சாதாரண நீரில் 300 கிராம் உப்பு இருக்கிறது என்றால் இந்த கடலில் உள்ள நீரில் அதைவிட 8 மடங்கு உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கடலில் யாரும் மூழ்க முடியாது, மிதப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கடலில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. உலகத்தில் இது ஒரு அதிசய கடல். எவ்வளவு ஆழமானாலும் நாம் இதில் மிதக்கலாம். நீச்சல் தெரியாதவர்களும் குளிக்கலாம். இந்த கடலில் குளித்தால் தோல் வியாதிகள் குணமாகிறது. சோதோம் குமாரா என்கிற மாநகரங்கள் இந்த பகுதியில் இருந்தன என்றும் கடவுளின் சாபத்தால் அழிந்துவிட்டன, அதனால்தான் இப்பகுதி உப்புக்கடலாக மாறிவிட்டது என்றும் கூட மக்கள் நம்புகிறார்கள். சாக்கடல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் கும்ரான் பகுதி.
இயேசு பிறப்பதற்கு சுமார் 160 வருடங்களுக்கு முன்பே எசேனியர் என்ற சமய இயக்கத்தினர் இந்த பகுதியிலே ஒரு மடம் அமைத்திருந்தார்கள். இவர்கள் துறவு வாழ்வு வாழ்ந்தவர்கள். பழைய ஏற்பாட்டை பல பிரதிகள் இவர்கள் எடுத்து படித்து தியானித்தார்கள். ஆனால் கிபி 70 ஏற்பட்ட யூத புரட்சியில் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 1947 ஆடு மேய்த்த அரேபிய இன சிறுவன் ஒருவன் இந்த இடத்தில் தான் ஆட்டை ஓட்டுவதற்காக ஒரு கல்லை எடுத்து எரிந்தான். அந்த இடத்தில் வினோதமான ஒரு சத்தம் கேட்டது. தோண்டி பார்த்தால் மண் ஜாடி இருந்தது. இந்த இடத்தில் பல முறை ஆராய்ச்சி செய்தவர்கள் தோண்டி பார்த்து 2000 வருடங்களுக்கு முன்பே அந்த எசேனிய மக்கள் பயன்படுத்திய விவிலிய பிரதிகள் தோல் சுருள்களாக அழியாமல் ஜாடியில் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். மேலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய புத்தகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை எல்லாவற்றையும் சாக்கடல் சுருள் என்று நாம் இன்றும் அழைக்கிறோம். இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், அவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய விவிலிய நூலும், உதாரணமாக இறைவாக்கினர் எசாயா நூலும், நாம் இன்று பயன்படுத்துகிற எசாயா நூலும் மாறுபடாமல் ஒத்து இருக்கின்றன. அதனால் விவிலியம் மாறுபடாமல் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது என்ற உண்மைக்கு இந்த எசேனியர்களின் குமுரான் சுருள்கள் சான்றாக இருக்கிறது. சாக்கடல் பகுதியிலிருந்து மீண்டும் யூதேயா பாலைவனம் வழியாக எருசலேமுக்கு செல்கிறோம். இந்த பாலைவன பாதை சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இப்போது நாம் எருசலேம் நகரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த எருசலேமில்தான் சாலமோன் கட்டிய கோவில் இருந்தது. அதனால் யூதர்களுக்கு இது மிக முக்கியமான ஊர். இந்த எருசலேமில்தான் நம் ஆண்டவர் இயேசு இறந்ததும் உயிர்த்ததும். அதனால் நமக்கும் இது புண்ணிய பூமி. இந்த எருசலேமில்தான் இப்போது நாம் பார்க்கிற தங்க கோபுரம் இருக்கிற இந்த இடத்தில்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டார். அது மட்டுமல்லாமல் முகமது நபி இந்த இடத்தில் இருந்துதான் பரலோகம் சென்றார் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் இது புண்ணிய நகரமாகிறது. இஸ்லாமியர்களுக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான மசூதிகள் 3 இருக்கிறது. முதலாவது மெக்கா, அடுத்தது மெதினா, அதற்கும் அடுத்தது இங்கு இருக்கிற எருசலேம் மசூதி. யூத நாடான இந்த இஸ்ரேல் நாட்டில் இந்த பெரிய மசூதி எப்படி வந்தது? கிபி 70 யூத புரட்சிக்கு பிறகு யூதர்கள் உலகெங்கும் சிதறிப்போய்விட்டார்கள். சாலமோன் கட்டிய கோவிலை அந்த காலத்து ரோமை அரசு தரைமட்டமாக்கிவிட்டது. அதன் பிறகு அரேபிய இனமக்கள் இங்கு குடியேறத் தொடங்கினார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இஸ்லாமியராக மாறிவிட்டார்கள். இந்த இஸ்லாமியர்கள் யூத கோவில் இருந்த இடத்தில் பெரிய மசூதியை கட்டினார்கள். நாம் இப்போது பார்ப்பதுதான் அந்த மசூதி. 1945 இஸ்ரேல் நாடு மீண்டும் ஏற்பட்டாலும் இந்த மசூதி இஸ்லாமியர் ஆதிக்கத்தில் தான் இன்றும் இருந்து வருகிறது. இதனால் இதற்குள் எந்த யூதரும் போவதில்லை. ஆனால் தங்கள் கோவில் ஒரு மசூதியாக மாறிவிட்டதே என்கிற வருத்தம் இவர்களுக்கு இன்னும் இருக்கிறது. இந்த நிலைக்கு தங்கள் பாவம்தான் காரணம் என்று நினைத்து யூதர்கள் இந்த மசூதியின் மேற்குப்புற வெளிச்சுவரில் முட்டி மோதி அழுகிறார்கள். இப்போது நாம் பார்ப்பது அந்த புலம்பல் சுவர்.
ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் நின்று ஜெபிப்பதை பாருங்கள். தங்களுடைய சொந்த வேண்டுதல்களையும் காகிதங்களில் எழுதி இந்த சுவரிலே வைப்பது இன்றும் வழக்கமாயிருக்கிறது. மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இங்கு வந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. முதலில் நாம் ஒலிவமலைக்கு செல்கிறோம். எருசலேம் ஊருக்கு கிழக்கே கெதரோன் பள்ளத்தாக்கு மேலே இந்த ஒலிவு மலை இருப்பதை பாருங்கள். ஒலிவு மரங்கள் இங்கு அதிகமாக பயிரிடப்பட்டதனால் இந்த மலையை ஒலிவு மலை என்று சொல்லுகிறார்கள். இப்போது நாம் பார்ப்பது இயேசு விண்ணேற்றம் அடைந்த கோவில். இந்த இடத்திலிருந்துதான் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். தொடக்கத்தில் இங்கே கிறிஸ்தவ கோவில் இருந்தது. ஆனால் மத்திய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் அந்த கோவிலை அழித்து விட்டார்கள். இப்போது நாம் பார்க்கிற நினைவு சின்னம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு சொந்தமானது. அதனால் இதை பார்ப்பதற்கு நாம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இங்கிருந்து கொஞ்சம் இறங்கி சென்றால் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த கோவிலை பார்க்கலாம். இந்த இடத்தில்தான் இயேசு தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ரோமானிய முறைப்படி கட்டப்பட்ட இந்த திருத்தலத்தை பாருங்கள். இந்த கட்டிடத்தின் தாழ்வாரங்களில் 62 மொழிகளில் கர்த்தர் கற்பித்த ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலும் இந்த ஜபம் எழுதப்பட்டிருப்பது நமக்கு பெருமையளிக்கிறது. இங்கிருந்து நாம் ஒலிவ மலையின் கீழே இறங்கிச் செல்கிறோம். இயேசு எருசலேமை நோக்கி அழுத கோவில்தான் நாம் சந்திக்கிற இந்த திருத்தலம். இயேசு எருசலேமை நோக்கி கண்ணீர் விட்டதாக லூக்கா நற்செய்தியில் படிக்கிறோம். அந்த கோவில் இதுதான். இங்கே இருக்கிற ஒரு முட்செடியை பாருங்கள். இயேசுவின் தலையில் முள்முடி சூடினார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த செடியில் இருக்கிற முள்ளைத்தான் அந்த காலத்தில் அதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கோவிலிலிருந்து கீழே இறங்கி நாம் செல்கிறோம். போகிற வழியில் மகதல மரியாவின் கோவிலை பார்க்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் மகதல மரியாவுக்கு காட்சி கொடுத்தார். அதன் நினைவாகத்தான் இந்த இடத்தில் இந்த கோவில் இருக்கிறது. ரஷ்ய ரீதி கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது இந்த கோவில். ரஷ்ய கட்டிடக் கலையின்படி கிபி 17 நூற்றாண்டிலே கட்டப்பட்டது இது. இது கெத்செமனி தோட்டம். ஒலிவ மலையின் அடிவாரத்திலே இந்த தோட்டம் இருக்கிறது. இயேசு இந்த தோட்டத்திற்கு பல முறை வந்திருக்கிறார். இப்போது நாம் பார்க்கிற இந்த 8 மரங்கள் இயேசுவின் காலத்திலிருந்தே இருக்கின்றது. இந்த தோட்டத்தில்தான் இயேசு இரத்த வியர்வை வியர்த்தார். அந்த இடத்தை மையமாக வைத்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலை கட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் பொருள் உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் அனைத்து நாடுகளின் கோவில் என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் உள்ளே போகிறோம். இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தும் வகையில் இந்த கோவில் சற்று இருட்டாகவே இருக்கிறது. இந்த பீடத்தின் அடியில் இருக்கிற பாறையில்தான் இயேசு இரத்தம் சிந்தினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்காகவும் இந்த இடத்தில் வேதனைகள் பட்டார். இந்த இடத்தில்தான் அவர் கைதும் செய்யப்பட்டார். இயேசுவை கைது செய்த போர் வீரர்கள் தீர்ப்பிட பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றது இந்த பாதை வழியாகத்தான். ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் உள்ளே நுழைய ஸ்தேவான் வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதுதான் இந்த வாசல். எருசலேம் நகரம் இயேசுவின் காலத்திற்கு முன்பே மதில் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டது.
சுமார் 36 அடி உயரமுள்ள 6 அடி அகலம் கொண்ட கருங்கற்களால் கட்டப்பட்டதுதான் இந்த சுவர். இதனால் எருசலேம் நகருக்கு உள்ளே போக 8 வாசல்கள் உள்ளன. அந்த 8 வாசல்களில் ஒன்றுதான் இந்த ஸ்தேவானின் வாசல். யூதர்கள் இதை சிங்க வாசல் என்று அழைக்கிறார்கள். தொடக்க திருச்சபையில் ஸ்தேவானை இந்த இடத்தில் யூதர்கள் கொலை செய்ததால் இந்த வாசலை ஸ்தேவான் வாசல் என்று கிறிஸ்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏரோது வாசல், தமஸ்கு வாசல், புதிய வாசல், யோப்பா வாசல், சியோன் வாசல், கழிவுப்பொருள் வாசல், இறுதியாக பொன் வாசல் என்று 8 வாசல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றில் பொன் வாசல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும். ஏனென்றால் இதன் வழியாக மெசியா மட்டுமே எருசலேமுள் நுழைவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். இப்போது நாம் ஸ்தேவான் வாசல் வழியாக எருசலேம் உள்ளே நுழைகிறோம். மிகவும் குறுகிய சாலை இது. இந்த சாலையில்தான் இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். அதனால் இது சிலுவைப்பாதை சாலை என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. நாம் சந்திக்கின்ற முதல் திருத்தலம் பெத்சதா குளம். இதை சிலர் பெதஸ்தா குளம் என்றும் சொல்கிறார்கள். 5 மண்டபங்கள் கொண்ட குளமாக இது இருந்தது. உடல் நலமற்றோர் இந்த குளத்தில் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்கினால் நோய் தீரும் என்ற நம்பிக்கை இருந்தது. 38 ஆண்டுகளாக அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த ஒருவரை இயேசு இங்கு குணமாக்கியதை நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இப்போது நாம் பார்ப்பது புனித அன்னம்மாள் கோவில். இது பிரான்ஸ் நாட்டு கத்தோலிக்கரால் கட்டப்பட்ட கோவில். சுவக்கின் அன்னம்மாள் வாழ்ந்த வீடுதான் கோவிலாக கட்டப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அன்னை மரியா பிறந்தார். மீண்டும் நாம் சிலுவைப்பாதை சாலைக்கு வருகிறோம். இதோ தெரிகிற இணைப்பு பாலத்தை பாருங்கள். அதன் மேல் நின்று கொண்டுதான் பிலாத்து இயேசுவை பார்த்து இதோ மனிதன் என்று சொன்னார். இதற்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிடத்தில்தான் இயேசுவை கட்டி வைத்து அடித்தார்கள். இயேசு தீர்ப்பிடப்பட்ட இடத்தில்தான் இந்த கோவில் இருக்கிறது. பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பிட்டான். பொதுவாக பிலாத்து போன்ற ரோமை ஆளுநர்கள் மேற்கே மத்திய தரைக்கடல் அருகே இருக்கிற செசாரியா என்ற நகரத்தில் தான் வாழ்ந்தார்கள். திருவிழா காலங்களில் மட்டுமே எருசலேம் வருவார்கள். அதன்படி பாஸ்கா திருவிழா சமயத்தில் பிலாத்தும் எருசலேமுக்கு வந்து இந்த அரண்மனையிலே தங்கியதுண்டு. அதனால் இந்த அரண்மனையில்தான் இயேசுவை அவர் தீர்ப்பிட்டார். இது சிலுவை பாதையில் நமக்கு முதல் தலம். இப்போது நாம் பார்ப்பது சிலுவை பாதையின் 2ம் தலம். அதாவது இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படல். இதன் அருகில் இருக்கிற இந்த கட்டிடம் பிரான்சிஸ்கு துறவர சபையின் விவிலிய கல்லூரி. இதில் இயேசுவின் காலத்து பழங்கால பொருட்களை அருங்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். இது இயேசு முதன்முறை தரையில் விழுந்த இடம். 3வது தலம். அர்மேனிய கிறிஸ்தவர்கள் இதை வாங்கி ஒரு சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அன்னை மரியாவும் இயேசுவும் சந்தித்த 4ம் தலத்தை இந்த நினைவு சின்னம் நமக்கு காட்டுகிறது. இதுவும் அர்மேனிய கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்த இடம்தான் இது. சீரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்தார்.
இது சிறிய தொழுகை கூடமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த சாலையிலே நாம் இப்போது பார்ப்பது வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்த இடம். இயேசுவின் முகம் துடைக்கப்பட்ட போது அந்த துணியில் அவருடைய முகம் பதிந்ததாக கிறிஸ்தவர்களிடையே நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. சிலுவையை சுமந்து செல்லும் போது இயேசு இரண்டாம் முறை விழுந்த இடம்தான் இது. இது நமக்கு ஏழாம் தலம். இந்த இடம்தான் இயேசுவின் காலத்தில் நகரத்துக்கு எல்லையாகவும் இருந்தது. எருசலேம் நகர பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் சொன்ன இடம்தான் இது. அந்த காலத்தில் இந்த இடம் நகரத்துக்கு வெளியே இருந்தது. இங்கிருந்து இயேசு கல்வாரிக்கு போகும்போது மூன்றாம் முறை விழுகிறார். அந்த இடத்தைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த இடத்துக்கு அருகில் எத்தியோப்பிய கிறிஸ்தவ கோவில் இருப்பதை பாருங்கள். இதை அடுத்து நாம் கொல்கத்தா என்று சொல்லப்படும் கல்வாரி மலைப்பகுதிக்கு வருகிறோம். இப்போது நாம் பார்ப்பது கல்வாரி பேராலயம். இந்த பேராலயத்திற்கு வெளியேதான் இயேசுவின் ஆடைகளை களைந்தார்கள். இப்போது நாம் பேராலயத்திற்கு உள்ளே நுழைகிறோம். நுழைந்த உடனே வலது பக்கத்தில் பல படிக்கட்டுகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த படிக்கட்டுகளுக்கு மேலே ஏறிச் சென்றால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட புனித இடம் இருக்கிறது. இயேசு கல்வாரியில் மரித்த இடமும் இதுதான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இந்த வரலாற்று இடத்தை ரோமை மாமன்னன் கான்ஸ்டன்டின் என்பவரின் தாய் புனித ஹெலனா 326 கண்டெடுத்தார். கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாக இருக்கிறது. இயேசு இறந்த இடத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தால் இயேசுவின் உடல் பரிமள தைலத்தால் பூசப்பட்ட இடத்தை பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து உள்ளே போனால் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை காணப்படுகிறது. கிரேக்க கிறிஸ்தவர்கள்தான் இதையும் பராமரிக்கிறார்கள். இந்த பேராலயம் ஒரு கோவிலாக காணப்படுகிறது. ஆனால் கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கும் அர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கும் எகிப்திய கிறிஸ்தவர்களுக்கும் ரோமை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமாக தனித்தனி இடங்கள் இந்த பேராலயத்தில் இருப்பது இன்றைய யதார்த்தம். அதனால் இவர்கள் தனித்தனியாக வழிபாடுகளும் செலுத்துகிறார்கள். இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த பேராலயத்தின் வாசல் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு சொந்தமானது. அதனால் அந்த குடும்பத்தார் தினமும் காலை 5 மணிக்கு கதவை திறக்கிறார்கள், இரவு 9 மணிக்கு பூட்டி விடுகிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு சாவி வெற்றி கொண்ட இடத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். இயேசு இறந்தது மட்டுமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இடமும் இந்த புண்ணிய தலம்தான். இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பழைய எருசலேம் நகரம் இது. இன்று இந்த நகரத்தில் 4 பகுதிகள் உள்ளன. இஸ்லாமிய குடியிருப்பு, அரேபிய கிறிஸ்தவ குடியிருப்பு, அர்மேனிய கிறிஸ்தவ குடியிருப்பு, அடுத்ததாக யூத குடியிருப்பு என்று இந்த 4 பகுதியில் 4 சமயத்தவரும் தனித்தனியாக வாழ்கிறார்கள். கிறிஸ்தவ பகுதியில் இருக்கிற இந்த கல்வாரியிலிருந்து நாம் அர்மேனிய கிறிஸ்தவ பகுதி வழியாக சீயோன் மலைப்பகுதிக்கு செல்கிறோம். இந்த எருசலேம் நகரம் 2 மலைகள் மத்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. சாலமோன் கோவில் இருந்த, அதாவது
இன்றைக்கு மசூதி இருக்கிற பகுதி மொரேயா மலைப்பகுதி. அடுத்ததாக அர்மேனிய கிறிஸ்தவர்களை கடந்து மேற்கு பகுதியில் சென்றால் சியோன் மலைப்பகுதி வருகிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் என்று இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது புலம்பி அழுதார்கள். அவர்கள் சியோன் என்று குறிப்பிட்டது எருசலேமையும், எருசலேமில் இருக்கிற கோவிலையும், அந்த கோவிலில் இருக்கிற யாவே கடவுளையும் குறித்தது. அதாவது பாபிலோனில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்கள் மனம் வருந்தி யாவேயை நினைத்து ஜெபித்தார்கள். ஆனால் சியோன் மலைமீது ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்தவரான இதன் ஆசிரியர் சியோன் என்று சொல்வது எருசலேம் கோவிலை குறிக்கவில்லை, ஆனால் சியோன் மலை அருகில் இருக்கிற கல்வாரி மலையையும் கல்வாரியில் இறந்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று சியோன் மலை என்று சொன்னால் நமக்கு மீட்பு கிடைத்த கல்வாரி மலையை நாம் நினைத்து பார்க்கிறோம். அர்மீனிய பகுதியில் இருந்து சியோன் வாசல் வழியாக எருசலேம் நகரத்துக்கு வெளியே வருகிறோம். இந்த பகுதிதான் சியோன் மலைப்பகுதி. இப்போது நாம் பார்க்கிற இந்த கோவில் தூங்கும் மாதா கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இயேசு சிலுவையில் தொங்கிய போது அன்னை மரியாவை யோவானிடம் ஒப்படைத்தார். இந்த இடத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் மாதாவை குடியிருக்க வைத்தார் யோவான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியா இந்த இடத்தில் இறந்து விட்டார். மாதா இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று தொடக்க காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் நம்பி வந்தார்கள். அன்னை மரியாவுக்கு கல்லறை என்பது எதுவும் இல்லை. அதனால் என்றென்றும் கடவுளோடு வாழ்கின்ற அன்னை மரியா இறந்துவிட்டார் என்று சொல்ல விரும்பாத கிறிஸ்தவர்கள் அவர் தூங்குகிறார் என்றே சொல்லி வந்தனர். அதன் நினைவாகத்தான் இந்த இடத்தில் கோவில் கட்டும்போது தூங்கும் மாதா ஆலயம் என்று சொன்னார்கள். இந்த பேராலயத்தின் கீழ்த்தளத்தில் நாம் இப்போது பார்க்கிற சுரூபம் இதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த பேராலயம். இதையும் ஆசீர்வாதப்பர் சபை குருக்கள் பராமரிக்கிறார்கள். இப்போது நாம் பார்க்கிற இந்த புனித இடத்தைத்தான் மேல்மாடி அறை என்று சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு தன் சீடர்களோடு இறுதி ராவுணவு உண்ட இடம். யூதர்களுக்கு சொந்தமாக இருப்பதால் இந்த இடம் மிகவும் எளிமையாக இருக்கிறது. ஆனால் பயணிகள் எல்லோரும் இதை பார்ப்பதற்கு தடையேதும் இல்லை. நற்கருணையை ஏற்படுத்திய இடமும் இதுதான். அதனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு புனித இடம். இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு என்றும் இருக்கிறது என்பதை இந்த புனித இடம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இங்கிருந்து சற்றே நாம் இறங்கிச் சென்றால் பேதுரு இயேசுவை மறுதலித்த கோவிலை அடையலாம். இயேசு பிடிபட்டு சிறைக்குச் சென்றபோது பேதுரு மூன்று முறை அவரை மறுதலித்தார். சேவல் கூவும் முன் பேதுரு மூன்று முறை மறுதலித்தார் என்பதை நினைவுபடுத்த இங்கே கட்டப்பட்டுள்ள கோவில் சேவல் கூவும் புனித பேதுரு ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த கோவிலின் மேல் சேவல் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். இந்த இடத்திலிருந்து
கெதரோன் பள்ளத்தாக்கை ஒட்டிய சாலையில் தெற்கு நோக்கி சென்று சீலோவாம் குளம் உள்ள பகுதியை நாம் அடைகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமின் மேற்கு மதில் சுவர் பக்கத்தில் ஒரு நீர் ஊற்று இருந்தது. அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை பயன்படுத்துவதற்கு எசேக்கிய அரசர் நீண்டதொரு குகை கால்வாய் கட்டி இந்த சீலோவாம் குளத்திற்கு கொண்டு வந்தார். இன்றும் இங்கு தண்ணீர் இருப்பது ஆச்சரியத்திற்குரியது. பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெற இந்த குளத்தில் தான் இயேசு கழுவச் சொன்னார். தற்போது இஸ்லாமியருக்கு சொந்தமாக உள்ளது இந்த குளம். இப்போது நாம் வந்திருக்கிற இடம் பெத்தானியா. எருசலேமிலிருந்து ஒலிவ மலையை கடந்து எரிக்கோ போகும் சாலையில் இந்த பெத்தானியா இருக்கிறது. இதற்கு ஆறுதலின் வீடு என்று பெயர். அதாவது இயேசுவின் காலத்தில் கலிலேயாவிலிருந்து எரிக்கோ வழியாக எருசலேம் வருவார்கள் யூதர்கள். நீளமான யூதேயா பாலைவனத்தை கடந்து வந்தால் முதலில் உள்ள ஊர் இந்த பெத்தானியா. அதனால்தான் இயேசுவும் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தபோது இந்த பெத்தானியாவில் வாழ்ந்த லாசர், மார்த்தா, மரியா இவர்கள் வீட்டில் சற்றே இளைப்பாறி சென்றார். அதனால் அவர்கள் இயேசுவுக்கு நண்பர்களாகிவிட்டனர். இயேசு எருசலேமில் நுழைவதற்கு கொண்டு வந்த கழுதை குட்டி இந்த ஊரிலிருந்துதான் கொண்டு வரப்பட்டது. மார்த்தா மரியா வாழ்ந்த அந்த வீடு இப்போது நாம் பார்க்கிற அழகியதொரு ஆலயம். இதன் அருகில் நாம் பார்ப்பதுதான் லாசர் புதைக்கப்பட்ட கல்லறை. இங்குதான் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டு இயேசு அவருக்கு உயிர் கொடுத்தார். இப்போது நாம் பார்ப்பது அயின் கெரீம் என்ற கிராமம். இது எருசலேமிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த ஊரில்தான் செக்கரியா எலிசபெத் வாழ்ந்தார்கள். இங்கேதான் திருமுழுக்கு யோவானும் பிறந்தார். அன்னை மரியாவுக்கு வானதூதர் நாசரேத்தூரில் நற்செய்து கூறினார். அதை கேட்ட அன்னை மரியா தன் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க இந்த ஊருக்கு வந்தார். சுமார் 75 கிலோமீட்டர் தூரம் உள்ள நாசரேத்திலிருந்து இந்த ஊருக்கு அந்த காலத்தில் பயணம் செய்வது என்பது மிக மிக ஆச்சரியமான விஷயம். அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்தபோது அன்னை மரியாள் "என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது" என்ற பாடலை பாடினார். அந்த பாடல் இப்போது இந்த ஆலய வளாகத்தில் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலும் உள்ளது என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. இந்த கோவில் உள்ள இடத்தில்தான் திருமுழுக்கு யோவான் பிறந்தார். அவர் பிறந்த அந்த புனித இடமானது இதோ இங்கே குகை கோவிலாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த இடம்தான் செக்கரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்த வீடு. இங்கேதான் அவருடைய ஜபத்தை ஏற்று கடவுள் இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தார். அந்த மகிழ்ச்சியினால் இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் என்று செக்கரியா கடவுளை புகழ்ந்து பாடினார். அந்த பாடலின் வரிகள் இந்த வளாகத்தில் பல மொழிகளில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இயேசு கால்பதித்த இடம் எது என்று பார்த்தா இன்றைக்கு 3 நாடுகளை நாம் சுட்டி காட்டலாம். இஸ்ராயல் என்று அழைக்கப்படும் பாலஸ்தீன் நாடு, குழந்தை இயேசு தூக்கிச் செல்லப்பட்ட எகிப்து நாடு, 3வதாக இயேசு சில முறை சென்று போதித்து புதுமைகள் செய்த இன்றைய ஜோர்டான் நாடு. அதனால் இன்றைக்கு புண்ணிய பூமி என்று சொன்னால் ஜோர்டான் நாட்டையும் நாம் பார்க்க வேண்டும். இப்போது நாம் இஸ்ராயல் நாட்டை கடந்து யோர்தான் நதி வழியாக ஜோர்டான் நாட்டுக்கு வருகிறோம்.
இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் அரேபிய இன இஸ்லாமியர்கள். இப்போது நாம் பார்க்கிற இந்த இடம் நெபோ மலையில் கட்டப்பட்ட கோவில். மோசே தலைமையில் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். சீனாய் பாலைவனம் வழியாக பயணம் செய்து மோவாப் நாட்டை அடைந்தார்கள் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த மோவாப் நாட்டு பகுதிதான் இந்த நெபோ மலை. இந்த மலைக்கு மோசே வந்தபோது அவருக்கு வயதாகியிருந்தது. அவரால் தொடர்ந்து மக்களை வழிநடத்த முடியவில்லை. இந்த இடத்தில் இருந்துதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டை பார்த்து கொள்ள கடவுள் மோசேக்கு சொன்னார். இங்கிருந்து பார்த்தால் வாக்களிக்கப்பட்ட கானான் நாடு நன்றாக தெரியும். இந்த மலையில்தான் மோசே உயிர் துறந்தார். ஆனால் அவருக்கு இங்கே கல்லறை இல்லை. அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று யூதர்கள் நம்பினார்கள். அவரின் நினைவாக இங்கே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொற்கன்று வழிபாடு செய்த இஸ்ராயல் மக்களை கடவுள் தண்டித்தார். ஆனால் அவர்களை மன்னிக்கும்படி மோசே கேட்டுக்கொண்டதனால் பாம்பை உயர்த்தி பிடிக்க அதை பார்ப்பவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று கடவுள் வாக்கு கொடுத்தார். அதன்படி பார்த்தவர்கள் உயிர் பெற்றார்கள். பாம்பு உயர்த்தப்பட்ட போது எப்படி மக்கள் உயிர் பெற்றார்களோ அதுபோல் சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்ட போது உலக மக்கள் எல்லோருமே தங்கள் பாவங்களிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் உயிர் பெற்று எழுகிறார்கள் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. இப்போது நாம் பார்க்கிற இந்த வெண்கல சிற்பம் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது.